அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டமே வராமல் இருக்க தினம் தினம் தேவைக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்க இந்த ரகசிய ஒரு வரியை சொல்லுங்கள் போதும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க அஃபர்மேஷன் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பண வசியத்திற்காக கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க இப்போ கணவர் வேலைக்கு போறாரு பிசினஸ் பண்றாருனா மனைவி நீங்க இந்த வாக்கியத்தை சொல்லலாம் மனைவியும் வேலைக்கு போறாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த வாக்கியத்தை சொல்லலாம் இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் இந்த வாக்கியத்தை சொன்னாலும் அந்த குடும்பத்திற்கே அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும் சரிங்க நம்ம பார்க்க போகும் அந்த வாக்கியம் என்ன அதை எப்படி எந்த நேரத்துல சொல்லணும்ன்றதை இந்த வீடியோவில டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம் அதாவது ஃபுல் பாசிட்டிவ்வான நேர்மறையான அதே நேரத்தில் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதனால அல்லது எழுதுவதனால அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும் பிறகு அந்த வாக்கியத்திற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதுதாங்க அஃபர்மேஷன் மெத்தட் இப்ப நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய பணவசிய அஃபர்மேஷன் வாக்கியம் தமிழில் இருக்கக்கூடிய எளிமையான ஆற்றல் மிக்க ஒரே ஒரு வரி தாங்க எல்லாராலையும் சுலபமாக சொல்ல முடியும் இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்வேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் மொழி பெயர்த்து பயன்படுத்தலாம் இப்போ சுவிட்சுவர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த லாங்வேஜ்லையும் எதையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மொழியில வேணாலும் நம்ம மொழிபெயர்த்து அந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம் ஆனால் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மொழிபெயர்க்கும் போது அதுல எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் இருக்கக்கூடாதுங்க எதிர்மறையான ஒரு வார்த்தை கூட அதுல இருக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து வொர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இடத்திலிருந்து இந்த வாக்கியத்தை சொல்லலாம் நேரம் கூட முக்கியம் கிடையாதுங்க அதாவது தினமும் குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குமோ உங்களுடைய மனமும் உடலும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க சொல்லுங்க நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் இந்த நேரத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் அது மின்னல் வேகத்தில் நமக்கு பலனை கொடுக்கும் சோ நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து இந்த வாக்கியத்தை சொல்லுங்க ஏதாவது பெஸ்டான டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் இந்த வாக்கியத்தை சொல்லலாம் நேற்றைய பதிவில் காலையில் நாம் தூங்கி எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய இரண்டு எளிமையான வார்த்தைகளை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுறவங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கும் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு தூங்குங்க இரவு நேரத்தில் இந்த வாக்கியத்தை சொல்லப் போகிறவங்க உங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு அமைதியை நீங்க படுத்து தூங்கிடுங்க ஏன்னா இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதோ இருக்க கூடாதுங்க இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு அமைதியா நீங்க அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் அது வேகமாக பதியும் இரவு முழுவதுமே அந்த வாக்கியம் உங்களுடைய ஆழ்மனதில் தீவிரமாக ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி நம்ம செய்யும் போது சில நாட்களிலேயே இந்த வாக்கியம் நமக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் சோ இந்த அற்புதமான நேரத்தை நீங்க தவற விடாதீங்க நைட் டைம்ல யூஸ் பண்ண முடியாதவங்க மற்ற நேரங்கள்ல எப்ப நீங்க அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சிறப்பான நேரம் கூட இருக்குங்க அதாவது வீட்டுல இருக்கிறவங்க சில பேர் நீங்க மதிய உணவு சாப்பிட்டதற்கு பிறகு தூங்கும் பழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தூங்குவதற்கு முன்பாக இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு தூங்குங்க இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான நேரம் சரிங்க எத்தனை முறை இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா ஐந்து நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை பொறுமையா மென்மையா சொல்லுங்க எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம் நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க குவாண்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்ல போறவங்க நீங்க படுத்துட்டே கூட சொல்லலாம் அமைதியா நீங்க படுத்துக்கோங்க கண்களை மூடிட்டு பொறுமையா இந்த வாக்கியத்தை சொல்லுங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்கு வாக்கியத்துக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் இந்த வாக்கியத்தை நீங்க பொறுமையா கவனம் சிதறாமல் சொல்லும்போது தானாகவே தூக்கம் வரும் ஐந்து நிமிடங்கள் முடிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க அது மிகவும் சிறப்பான விஷயம் எப்பவுமே நாம் தூங்குவதற்கு முன்பாக எந்த விஷயத்தை உணர்வு பூர்வமாக நினைச்சுக்கிட்டே தூங்குறோமோ அந்த விஷயங்கள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் விரைவாக நடைபெறும் சில பேர்லாம் பார்த்தோம்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நினைச்சுக்கிட்டே படுப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தாங்க இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான நேரம் என்னன்னு கேட்டோம்னா நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்கள் எப்பவுமே அந்த நேரத்தை நம்ம ப்ரொடக்டிவா பயன்படுத்திக்கணும் சோ பணம் தொடர்பான கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா இதற்கு மேல தினமும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை ஐந்து நிமிடங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே நீங்க தூங்கிடுங்க அதே போல கரெக்டா அஞ்சு நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க சற்று கூட குறைய இருக்கலாம் அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களுக்கு மூன்று மாதங்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் தாங்க சொல்ல போறோம் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லுங்க மூன்று மாதம் தொண்ணூறு நாட்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க உங்களுடைய பொருளாதார நிலை குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கும் சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க என் மனம் பல கோடி ரூபாயை ஈர்க்கக்கூடியது 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 அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான வாக்கியம் உங்க எல்லாராலையும் சுலபமாக மனப்பாடம் செய்ய முடியும் இந்த வாக்கியத்தை சொல்லும் போதே ஒரு நல்ல வைப் அப்லோட் பணம் இருப்பதை ஆனால் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் போதே தானாகவே உங்களுக்கு அந்த உணர்வு நிலை கிடைக்கும் சோ கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பொறுமையா ரிலாக்ஸ்டா இந்த வார்த்தையை சொல்லுங்க இதா சொல்றதுக்கான காரணம் நீங்க அமைதியாக கவனத்துடன் சொல்லும் தாங்க வேகமாக ஆழ்மனதில் பதியும் நம்முடைய நோக்கமே இந்த வாக்கியத்தை ஆழ்மனதில் ஆழ்மனதில் எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய பதிந்துவிட்டால் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது வெறும் இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் அது யாருக்கும் பலனை கொடுக்காதுங்க எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதை பூரணமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் போது உடனே நமக்கு பலன் கொடுக்கும் அதனால தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் சோ இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி